வணக்கம் வணக்கம் ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் பயிற்சித்தாள் 8 சமத்துவம் அடிப்படையை தேர்ந்தெடுக்கவும் வினா எண் 1 பெண்களுக்கு வாக்களிக்கும் உரிமை வழங்கிய உலகின் முதல் நாடு எது இந்தியா வினா எண் 2 பின்வரும் கூற்றுகளை கூர்ந்து ஆராய்ந்து பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்கவும் கூற்று 1 இந்தியாவில் முதல் பொது தேர்தல் 1952 அன்று நடைபெற்றது கூற்று 2 முதல் பொது தேர்தலிலேயே பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது விடை கூற்று 1 மற்றும் 2 சரியானது வினா எண் 3 பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்கவும் இதில் கொடுத்துருக்க எல்லா சரத்துக்குமே சரியான ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து அனைத்தும் சரி பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும் வினா எண் 4 யூனிசெஃபின் படி நிலையான மேம்பாட்டிற்கான இலக்குகள் எத்தனை உள்ளன யுனிசெஃபின் நிலையான மேம்பாட்டிற்கான இலக்குகள் 17 படத்தை பார்த்து விடையளிக்கவும் வினா எண் 5 கீழ்காணும் படங்கள் எவ்வகையான சமத்துவத்தை குறிக்கின்றன ரெண்டு பிக்சர் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு பிக்சருமே வந்து பார்த்திங்கன்னா பாலின சமத்துவத்தை குறிப்பிடுகிறது வினா எண் 6 கொடுக்கப்பட்டுள்ள சூழலை கவனமாக படித்து அதனை தொடரும் வினாக்களுக்கு விடையளிக்கவும் பிரியா தன்னுடைய 19வது பிறந்த நாளை கொண்டாடும் போது அவளது தந்தை வாக்காளர் அட்டை பரிசளித்தார் அதனால் மகிழ்ந்த அவள் அடுத்த வருடம் வரும் தேர்தலில் நான் வாக்களிக்கப் போகிறேன் என துள்ளி குதித்தாள் அதை பார்த்து பொறாமை கொண்ட 7ஆம் வகுப்பு படிக்கும் அவளின் தங்கை சுபானு அப்பா எனக்கும் வாக்காளர் அட்டை வாங்கி கொடுங்கள் நானும் வாக்களிக்கப் போகிறேன் என அழ ஆரம்பித்தாள் வினாயன் 1 சுபானு ஓட்டு போட இயலுமா உனது விடையை நிரூபிக்கவும் சுபானுவால் ஓட்டு போட இயலாது ஏனெனில் அவளுக்கு 18 வயது பூர்த்தியடையவில்லை செகண்ட் க்வெஸ்சன் பிரியாவால் தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட இயலுமா உனது விடையை நிரூபிக்கவும் இயலும் ஏனெனில் தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட 18 வயது முழுமையடைந்தவர்கள் போட்டியிடலாம் வினாயன் 7 சமத்துவத்தின் வகைகளை கண்டறிந்து கட்டங்களை நிரப்பவும் படம் கொடுத்துருக்காங்க சமத்துவத்தின் வகை மனித சமத்துவம் அரசியல் சமத்துவம் ஆண் பெண் சமத்துவம் இறுதியாக சட்டத்தின் முன் சமத்துவம் Thanks for watching my channel.